வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற யூகே டியூட்டோரியல் சேனலுக்கு புதிதாக வர்றவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இல்லஸ்ட்ரேட்டரில் ஒரு நட் எப்படி பண்ணுறோம், போல்ட்டு நட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நட்டு மட்டும் எப்படி பண்ணுறோன்றதை இல்லஸ்ட்ரேட்டரில் காட்டுறேன். இதில் வந்து புது புது டூல்ஸ்லாம் அப்ளை ஆகுது, ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா புரியும். எங்கேயா விட்டிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். காப்பி பேஸ்ட் அண்ட் பிளேஸ் விட்டிங்களா, தென் கொஞ்சம் லெஃப்ட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் டவுன் வச்சுக்கோங்க, கிராஸாக கொண்டு வந்துக்கோங்க. வச்சுட்டு இப்போது அது நெட்டோட ஷேப், இது அருங்கோணம் சொல்லுவோம் இல்லையா, ஆறு பக்கம் உள்ளது அந்த மாதிரி வச்சுட்டு, தென் ஒரு ஒரு கலர் ஃபில் பண்ணுறோம், ஒரு லைட் கலர், லைட் ப்ளூ, கிரேஸ் ப்ளூ போட்டோன்னா வந்துடும். சேம் திங் அதே இது போட்டுக்கோங்க. இந்த ஐட் ஒர்க்கிங் பண்ணும்போது கொஞ்சம் ஒயிட்டில் மிக்ஸ் ஆகிடும், ஒயிட் ஒயிட் ஆயிரும் அது. இப்போது அதே கலர் செலக்ட் பண்ணிவிட்டு மாற்றிக்கோங்க, அதுவும் சேம் தலை சேம் கலர் ஐட் உள்ள எடுத்துட்டு கரெக்டாக அடிக்க வந்தால் வந்துடும். இப்போது இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்குது ஒன்று, ஒன்று பேக்கில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் ரெட் கலர் போட்டுட்டு உங்களுக்கு வேரியேஷன் தெரியும், பென் டூல் எடுத்துகிட்டு இந்த கார்னர் ஜூம் பண்ணிக்கோங்க. எந்தெந்த கார்னர் பண்ணுறேன்னு பாருங்கள் கரெக்டாக. ஒன்று கிளிக் கிளிக், ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கிளிக் பண்ணிங்கன்னா சே ஜாயிண்ட் ஆகிருப்போம். இப்போது எகைன் அதே இதை ஆல்டர் பிடிச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் வரும், அதை எடுத்துகிட்டு சரி திருப்பி எகைன் ஜூம் பண்ணிவிட்டு டைரக்ட் செலக்ஷன் ரூலை வச்சுட்டு அந்த கார்னர்ஸை பிடிச்சி கார்னர் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு டைரக்ட் செலெக்ஷன் டூல் அந்த கார்னரை பிடிச்சி இந்த கார்னர் கொண்டு வந்துடணும். ஓகே ஓகே, அதே மாதிரி இங்கே இருந்துட்டு வந்து இந்த கார்னர். ஓகேவா, ஓகே. இப்போது இந்த கார்னர் எடுத்து இங்கே வைக்கிறீங்க, இந்த கார்னர் எடுத்து இந்த பக்கம் வைக்கிறீங்க. ஓகே, வச்சுட்டு இந்த மாதிரி தென் எகைன் ஒரு கலர் வேரியேஷன் தெரியணும் அப்படின்றக்காக இந்த மாதிரி போட்டு ஒரு இதுக்கான சேம் திங் இங்கே என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தென் இந்த பாயிண்ட் வச்சிருக்கோம். எகைன் இந்த பாயிண்ட் வச்சிட்டிங்களா, வச்சாச்சு. ஓகே, வச்சுட்டு இப்போ அடுத்ததா என்ன பண்ணணும் பாருங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபில் பண்ணிடுறீங்க, அதே ப்ளூ க்ரேயை. தென் இந்த ரைட் சைடில் ஒன்று பேலன்ஸ் இருக்குது, அதையும் ரெடி பண்ணணும். ரைட் சைடில் வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகலை ஆக்சுவலி, அதனால் அதை திருப்பி கரெக்ட் பண்ணிடணும். செலக்ஷன் சொல்லிட்டு டைரக்ட் செலெக்ஷன் கீழே வரைக்கும் கொண்டு வந்துருங்க. ஓகே, இப்போ தான் கரெக்டாக இருக்குது, கரெக்ட்.
இப்போ ஓரளவுக்கு கரெக்ட் ஆயிடுது. தென் செலக்ஷன் டூல் எடுத்துட்டு இந்த ப்ளூ கலர் அப்புறம் ரூபிக் எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போடுறீங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கணும். ஷிஃப்ட்டை பிடிச்சி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு வேறு கலர் போட்டுருக்கோம் இப்போதைக்கு. இப்போ தெரியும் வேரியேஷன் தெரியும். ஸோ போத் செலெக்ஷன் ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் சென்டர் போட்டிங்களா. இப்போ போத் செலெக்ஷன் பண்ணிவிட்டு போயிட்டு பாத் ஃபைண்டர் போகிறீங்க. பாத் ஃபைண்டர் எங்கே இருக்குது? இருக்குது ஆக்சுவலி கீழே இல்லையா. இதில் போயிட்டு இதை பண்ணுறீங்க. செகண்ட்டு பண்ணிட்டீங்கன்னா ட்ரிம் ஆயிரும் அந்த ஏரியா. ஸோ இதெல்லாம் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க அது மாதிரி எப்படி பண்ணுறேன்ட்டு. இப்போது அதை வந்துட்டு கொண்டு வந்து அது பண்ணிங்கன்னா சென்ட் வராது. இது அந்த கான்ஷியஸ் ஆயிரும் வேண்டாம். ஸோ கண்ட்ரோல் செட் போட்டு இதை கொண்டு வந்து வைங்க. வச்சிட்டிங்களா? வச்சுட்டு இது வந்து எல்லாமே நான் டூல்ஸ் எப்படி ஆப்ரேஷன் அப்படின்றக்காக சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாக்டாக பண்ணும்போது அந்த டைமென்ஷன் அந்த இதெல்லாம் பெர்ஃபெக்ஷனாக நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்து டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றக்காக தான் இது டெமோ மாதிரி இது. ஸோ இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறோம்? அதே கலர் போடுறோம். இந்த கொஞ்சம் டெப்த் வச்சு நூல்கள் அந்த சைடு இந்த பக்கம் தென் இன்னொரு 100 சைடுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கணும். அதுக்கு வந்து அதே மாதிரி டார்க் கொடுத்துக்கலாம், அதே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே இந்த பக்கம் கொஞ்சம் லைட் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போது இந்த கலர் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது கொஞ்சம் கிரே கூட போட்டுக்கலாம். போட்டுக்கணும். ரொம்ப டல் ஆகிடுது, வேண்டாம். அப்போ என்ன பண்ணுறோம், திருப்பி லைட் பண்ணிக்கிறோம். லைட் பண்ணிவிட்டு செலக்ஷனில் போட்டுட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ன பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம உள்ள போல்ட்டு நெட்டு உள்ள ஆக்சுவலி இந்த மறைவு சொல்லுவாங்க, ஆக்சுவலி இந்த த்ரெட் இருக்கும் இல்லையா, த்ரெட் ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். இப்போது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு எலிப்ஸ்ல வச்சு ஒரு ரவுண்ட் போடணும். போட்டாச்சுன்னா அந்த உள்ள த்ரெட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பெசிமெனுக்கு ஒரு நட்டு ஒன்று வச்சுருந்தேன், அதனுடைய இதையும் பார்த்துருக்கேன். அதே மாடலில் அந்த ஸ்க்ரூ அந்த மறைய போட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த உள்ளே வந்து எப்படி இந்த த்ரெட் இருக்குது அப்படின்றதுக்கு போடுறது. ஒரு ரவுண்டு எடுத்துக்கோங்க, எலிப்ஸ் ஸ்க்ரூ எடுத்துகிட்டு ரவுண்ட் போட்டுருங்க. போட்டுட்டு சேம் திங் ஒரு கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணி டார்க் கலர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்க் கலர் லைட்டு தான் ஒன்று டிஃப்ரெண்ட் தெரியணும். காப்பி பேஸ்ட் பேஸ்ட்டு போட்டுட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு டவுன் பண்ணுங்கள். பண்ணும்போது டூப்ளிகேட் வரும். இப்போது செலக்ட் பண்ணிட்டு சென்டர் சென்டர் வந்துடுதா. இப்போது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு வேறு கலர் கொஞ்சம் கொடுத்து பாருங்கள், அதை பார்ப்போம். ஓகே, இப்போ இது வந்து இது வச்சு பார்த்தா இது கூட ஒன்று ஒர்க் அவுட் ஆகலை. சரின்ட்டு அப்போ என்ன பண்ணுறேன், அந்த மொத்தமாக ரிடியூஸ் பண்ணுறேன். டோட்டலி கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு சென்டர் போட்டோம். சென்டர் போட்டுட்டு இதை வச்சு ட்ரிம் பண்ணிடுறோம் நடுவில் கூட. ஓகேவா? இப்போ வந்து டாப் போர்ஷன் கிடைச்சிடுது நமக்கு. இப்போ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு
எந்த அளவு கொண்டு வரணும்னு பாருங்கள். கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட்டு ரைட்டு கொஞ்சம் ஓகே இது பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு தென் செலெக்ஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்ன பண்ணலாம் போகிறோம், டிப்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும். இது இல்லாத வகைக்கு நம்ம என்ன பண்ணலான்னா வேறு ஒரு ஐடியா இருக்குது. எப்படின்னா ஒரு ஓவல் எடுத்துக்கோங்க, இல்லஸ்ட்ரேட்டரில் ரவுண்ட் போட்டிங்க, போட்டுட்டு ஆல்ட்ரு பிடிச்சிட்டு டூப்ளிகேட் ஒரு கலர் தான் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ போத் செலெக்ஷன் ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம் டூல் போடுங்க, போட்டு பண்ணிட்டீங்களா. இப்போது அங்கே வச்சுட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போது இப்போ பிடிச்சிக்கோங்க. இப்போது வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. தென் அரேஞ்ச் டூ பேக் பின்னாடி போயிடுது. ஓகே, இது வந்து மாடல் வச்சு பார்க்குறோம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஆல்ட்ரு பிடிச்சி அப்படி இழுக்கிறோம், அப்படி அப்படி இழுக்கிறோம். ஓகே, இப்போ எடுத்துட்டு இப்போது ஓரளவுக்கு செட் ஆகிடுது. இப்போ இந்த போல்ட்டோட உள்ள த்ரெட் ரெடி ஆகிடுது. இப்போ இது வந்து வெக்டர் கிராஃபிக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். பண்ணும்போது எதுக்கு பண்ணுறேன்னு பாருங்க, புரியும் மட்டும் முடியும். உள்ள செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது ஒரு ரவுண்ட் போடுறோம், போட்டுட்டு இந்த கலர் ஃபில் பண்ணிக்கிறோம். அகேன் டேக் செலக்ஷன் டூல் எடுத்துட்டு அரேஞ்ச் சென்ட் டு பேக் போட்டுட்டு பின்னாடி வைக்கிறோம். எதுக்காகனா நம்ம உள்ளே வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம், ட்ரிம் பண்ணிவிட்டு பின்னாடி கொண்டு போகிறோம். எதுக்குன்னா அந்த போல்ட்டோட சைஸுக்கு பின்னாடி தெரிகிற மாதிரி காட்டுவோம், அதுக்கு தான். ஓகேவா, இது பார்க்கும்போது உங்கள் போல்ட்டோட திக்னஸ் தெரியும். ஓகே, அப்புறம் இது பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஹைலைட்ஸ்லாம் கொடுக்கணும். ஹைலைட்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த லுக்கு வரும், அந்த போல்ட்டோட நெட்டோட லுக்கு வரும். அதை எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். இல்லை, இது வேறு வழி ட்ரை பண்ணி பார்த்தோம், இது சரியாக வரல, வேண்டாம். கண்ட்ரோல் செட்டு போட்டுட்டு தென் இப்போ ஹைலைட்ஸ் கொடுக்க போகிறோம். அதான் அந்த 3D எஃபெக்ட் கொண்டு வரக்கூடிய மெயின் ஐட்டமே அதுதான். இப்போ வந்து ஹைலைட் எப்படி கொடுக்குறோம் அப்படி பார்க்குறோம். பென் டூல் எடுத்துக்கோங்க, அங்கே ஒரு கிளிக், ஒரு பாயிண்டில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட் அண்ட் பேஸ் கொடுத்து ஒன்று செக் பண்ணி பார்க்குறேன், சரியாக வருமானு பார்ப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் டூல் பின் ஒரு ஒயிட்டாக ஃபில் பண்ணிடுறோம், ஒயிட்டாக டார்க் ஏதாவது ஒன்று பின் பண்ணிவிட்டு இப்போது
இது என்ன பண்ணுறோம், இப்போ கர்வ் டூல் போட்டு பார்க்குறோம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இப்போ ட்ரான்ஸ்பரண்ட் இன்க்ரீடியன்ட் கொடுத்து பார்க்குறோம், இப்படியும் கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். நைன்டி போட்டுருவோங்க ஆங்கிள், நைன்டி போட்டால் கூட இந்த மாதிரி ஒயிட் போடுறோம், ஒயிட் போடணும் இப்படி வருது. ஓகே, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, பிஞ்சம் கிட்ட வருது, இந்த வச்சுக்கிறோம். ஓகே ஓகே ஆ ஓகே, ஒயிட் ரொம்ப ஏரியா இருக்குங்க, ஜீரோ போட்டுருவோம், ஜீரோ போட்டால் ரொம்ப இதாகிடுது. கன்க்ளூசர் போட்டு பழையபடி வந்துடுறோம். ஓகே, தென் இதை விட்டுருவோம். தென் பென்டூட்டில் வந்துட்டான், இது எடுத்துட்டு தென் ஒரு காப்பி பெஸ்டன் ஃப்ரண்ட் போடுறோம்.
சேனலில் இல்லஸ்ட்ரேட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் லோகோ டிசைனிங் போன்ற அனைத்து விதமான டிசைனிங் ஒர்க்குகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாங்களும் சொல்லித்தர்றோம். உங்களுக்கு டிசைனிங் ஒர்க்கில் ஆர்வம் இருந்தால் எங்கள் ஜிமெயில் மற்றும் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.